வணக்கம்மா. வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இந்து மதத்தையும் இந்து மதத்தினுடைய பெண்கள் எல்லாமே விபச்சாரிகள் அப்படின்னு சேய பேசியிருக்காரு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல ரெண்டு மூணு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து சிறுபான்மையினருடைய பாதுகாவலன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் எந்த இடத்துக்கு போனாலும் நான் ஒரு இந்து, நான் இந்துவாக இருந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்காக இந்த கேள்வி கேட்கிறேன், கிறிஸ்தவர்களுக்காக இந்த கேள்வி கேட்கிறேன் பல மேடைகளில் கூறியிருக்கிற ஒரு மனிதர் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். அவரே தன்னுடைய வாயினால் தான் ஒரு இந்து என்று கூறியிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு அவர் தன்னை தன் குடும்பத்தை பற்றி கூட பேசலாம். அதை பற்றி நாம் வந்து கருத்து சொல்ல விருப்பப்படலை. ஏன்னு கேட்டேன்னா, நீங்கள் எல்லா மேடைகளும் நான் இந்துவாக இருந்து கொண்டு இவர்களுக்கு பேசுகிறேன், இந்துவாக இருந்து கொண்டு கிறிஸ்தவர்களுக்கு பேசுகிறேன்னு கூறிய நீங்கள் இன்று இல்லாத எந்த ஒரு இடத்திலும், புராணத்திலாக இருக்கட்டும், அவர் கூறுகின்ற மனுவிலாக இருக்கட்டும், எந்த இடத்திலையுமே தெரிவிக்கப்படாத ஒரு தவறான கருத்தை இன்று வந்து அவர் தெரிவித்திருக்கிறார் என்றால் அது அவருடைய சொந்த கருத்தாகவும் அவருடைய குடும்பத்தினரை பற்றிய கருத்தாகவும் தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமாக இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்காக வந்து மக்கள் வந்து வருத்தப்பட்டிருக்காங்க, பெண்கள் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம், அத்தனை பேரும் போராட்டத்துக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா, அவங்க வீட்டு பெண்களுக்காகவும் சேர்ந்து தான் நாங்கள் போராடுகின்றோம். இதுதான் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். பொதுவாக பெண்களுக்கு ஒன்றுனாலே மாதர் சங்கங்கள்லாம் பொங்கி எழுவாங்க, அதே மாதிரி திமுகவினுடைய கனிமொழியும் அதுக்கு ரொம்ப பொங்குவாங்க. பட் இந்த விஷயத்துக்கு எந்த விதமான ரியாக்ஷனுமே அவங்க திமுக சைட்லேருந்து இல்லையே, ஏன்னா கூட்டணியில் இருக்கிற அவங்களே இதை பற்றி இல்லை. இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து 2021 தேர்தலுக்காக மட்டும்தான் எல்லா விதமான கருத்துக்களையும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவங்கள்ட்ட மக்களிடம் சென்று சேர்ப்பதற்கான எந்த விதமான ஆரோக்கியமான ஒரு கருத்துக்களும் அவர்களிடம் இல்லை. திமுகவிடம் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் இல்லை, காங்கிரஸிடம் இல்லை. அந்த கூட்டணியிலேயே மக்களிடம் சென்று நாங்கள் உங்களுக்கு இதை செய்கிறோம், உங்களுக்கு இதை செய்து இருக்கிறோம், அதற்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்கள், இல்லை உங்களுக்கு இதை செய்கிறோம் அதற்காக ஓட்டு போடுங்கள் என்ற ஒரு சூழ்நிலை இல்லை. முதல்ல வந்து இந்த சிஏஏலாம் கையில் எடுத்துக்கிட்டு இஸ்லாமியர்களை பிரிக்கிறதுக்கு ஒரு வேலையை பார்த்தாங்க. எப்போ பார்த்தாலும் இவங்க வந்து ஒரு ஒரு அதாவது சிறுபான்மை இன மக்களுக்காக ஒரு கருத்துக்களை கூறுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு பெரும்பான்மை இந்துக்களை வருத்தப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். இவர் இப்படி வருத்தப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது இப்போ என்னன்னா, இந்த அரசியல் நோக்கில், இது வந்து தேர்தல் நோக்கில் நீங்க பார்த்தீர்கள் என்றால், இங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியினரை வந்து அவதூறு சேர்க்க வேண்டும், அவர்கள் பேரில் ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வரணுன்றதுனால பேசுறாரு. ஒரு சாதாரண ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காம இவர் இதை பேசுறாரு. இது திருமாவளவன் பேசினதுக்கு வந்து ஸ்டாலின் வந்து மறுப்பு கூறுவார் என்று எதிர்பார்ப்பது மிக முட்டாள்தனத்தினுடைய உச்சகட்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கருத்தை அவர் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறார், இவர் வெளிப்படையாக பேசுகிறார், அவ்வளவுதான். இன்னொன்று, திருமதி பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி ஏன் இதுக்கு சொல்லலைன்னா, இது உத்தரப்பிரதேசத்தில் இப்போ அறிந்தது இவர் சொல்லிட்டார், இப்போ தான் சொல்லியிருக்கார் திருமாவளவன், இது நார்த் இந்தியாவில் இருக்கிற மனு அப்படின்னு வேற ஒரு புது கருத்தை ஒன்று தெரிவிச்சிருக்காரு. அந்த தெரிவித்ததுனால ஒருவேளை இனிமேல் அவங்க சொல்லலை, ஏன்னா நார்த் இந்தியாவில் ஏதாவது நடந்தால் தான் அவங்க பேசுவாங்க, சவுத் இந்தியாவை வந்து எது நடந்தாலும் அவங்க பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த திருமதி கனிமொழியுடைய கருத்துக்களை நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேணால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த திருமாவளவன் கருத்துக்கு காங்கிரஸினுடைய பா சிதம்பரம் அப்புறம் வைகோவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட், இவங்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது இது தனிப்பட்ட கருத்தே இல்லை தம்பி. நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, இது வந்து இவர்களுடைய திமுக கூட்டணியினுடைய அரசியலுக்கான இந்த தேர்தலுக்கான கருத்தாகத்தான் திரு தொல் திருமாவளவன் இதை முன்வைத்திருக்கிறார் என்பது என்னுடைய சொந்த கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மதத்தை தொடர்ந்து தாக்குவதன் மூலம் அந்த மதம் பலவீனப்படும் என்பது இவருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது மதமாக இருந்தால்தான் அது வந்து பலவீனப்படலாம். மதமே பலவீனப்படாத பொழுது இது ஒரு தர்மம். ஒரு இந்துவிசத்தை பற்றி வந்து ஹிந்துவிசம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே, இது அவர் சொல்கிறார் நான் இந்துவாக இருந்து கொண்டு இஸ்லாமியர்களை பற்றி பேசுகிறேன்னு சொல்லாமல், நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருந்து கொண்டு இந்துவிசத்தை பற்றி பேசக்கூடிய எனக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது, நான் பேசுகிறேன். அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா, இந்து அதாவது இந்துவிசம் என்பது ஒரு வந்து ஒரு மதமாக எங்கேயுமே இல்லை. சட்டமே அந்த வரைமுறையை சொல்லலை. இந்துவிசம் பற்றி சட்டத்தை கூடுவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கோட்பாடுகளினுடைய ஒரு வடிவம், இது தனிப்பட்ட ஒரு ஒரு அதாவது டெக்ஸ்ட் பேஸ்டு ஒரு இது கிடையாது அப்படின்னு வந்து தெளிவாக இந்திய சட்டத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அதை விட மிக முக்கியமான விஷயம், இந்துக்கள் என்றால் யார்? அப்போ அதாவது வந்து இது இந்து சமுதாயம், இந்து மக்கள் என்பது, இந்து சராதன தர்மம் என்பது 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்டிலேருந்து இருக்குன்றது ஒரு ஆராய்ச்சியிலேருந்து எல்லா ஆராய்ச்சியிலையுமே தெளிவாக தெரிவிக்கிறது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனு மனுன்னு இவர் சொல்கிறாரு இல்லையா, மனுஸ்மிருதி மனுஸ்மிருத்தின்னு சொல்கிறாரு. இந்த அதாவது எல்லாரும் வந்து ஸ்மிருதி இரானியை பற்றி பேசுகிறாங்க, அந்த ஒரு காரணத்துக்காக இவர் ஒரு புது ஸ்மிருதி கொண்டுட்டு வராரு. இந்த மனுஸ்மிருத்தின்னு கொண்டு வந்து அந்த மனுஸ்மிருத்தியை கொண்டு வந்து இங்கே சேர்க்கணும்னு பார்க்குறாரு. இங்கே சேர்க்கணு பார்க்கும்போது, அதாவது புராண காலத்துலேருந்து இங்கே எடுத்திங்கன்னா 16 மனுக்கள் இருந்ததாகவும் 8 மனுக்கள் இருந்ததாகவும் விதவிதமான கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால்
இது அது வந்து டெக்ஸ்ட் பேஸ்டு ஒரு கம்யூனிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பைபிளை சார்ந்து கிறிஸ்துவமும் குரானை சார்ந்து இஸ்லாமியமும் கிரந்தத்தை சார்ந்து சீக்கிய மதமும் இருப்பதை போன்று எந்தவித டெக்ஸ்ட் அதாவது கிரந்தத்தை சார்ந்தோ எந்தவித ஒரு டெக்ஸ்ட் பேஸ்டு ஒரு சொசைட்டி வந்து ஒரு மதம் வந்து இந்து மதம் கிடையாது. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும், இந்துக்கள் என்பது மதத்தை சார்ந்தவர்கள், அவர் சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்கள். இதுதான் ஆதிகாலத்திலிருந்து திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து. அந்த ஆதிகாலத்திலிருந்து சொல்லப்படும் போது இவர் திடீர்னு எதுக்கு இன்னைக்கு மனுவை கொண்டு சேர்க்கிறாரு, மனுவை பின்பற்றி இந்துக்கள் வாழ்ந்தாலோ மனுவை பின்பற்றி அரசாங்கத்தில் இந்துக்களுக்கான சட்டம் இயற்றப்பட்டாலோ அதன் மட்டும்தான் இவர் பேச முடியும். பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இவர் வந்து ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி நான் டாக்டர் பட்டம் வாங்கினேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்கக்கூடிய ஒரு படிப்பறிவாளராக இருக்கக்கூடிய அதாவது அடித்தட்டு மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் போராடுகிறேன் என்று சொல்லக்கூடிய திரு திருமாவளவனுக்கு இது தெரியாமல் இந்த கருத்து தெரிவிக்கவில்லை. இவர் தெரிந்தே தான் தவறான கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேற்று கொண்டிருக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்து இசை பற்றி அவருக்கு தெரியும், அந்த மாதிரி ஒரு மனுவை பின்பற்றி இந்துக்களையில வந்து யாரும் ஃபாலோ பண்ணதுலன்னு தெரியும், எல்லாமே தெரியும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை சார்ந்துதான் அங்கு அந்த நேரத்தில் இருக்கப்பட்ட அந்த சட்டங்கள் இருந்திருக்கிறது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 2014 நிறைய சட்டத்திட்டங்கள் மாறிச்சு, 370 அப்ரிகேஷன் கொண்டுட்டு வந்தாங்க. 70 ஆண்டு காலமாக டெம்பரவரியா இருந்த ஒரு சட்டத்தை வெளியெடுத்தார்கள். அப்போ எது ஒன்று வேணாலும் அது ஒரு கால நேரம் தேவைப்படுகிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் 4000-5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு சனாதன தர்மத்தை பற்றி அதில் எப்பொழுதோ எங்கேயோ இவர் கூறுவதாக எழுதியிருப்பதாக இவர் கூறியிருக்கிறார். அந்த மாதிரி இருந்தா கூட அந்த மனுவை இன்றைக்கு கொண்டு வந்து இந்து மக்களை வந்து இந்து பெண்களை பற்றி இவ்வளவு அவதூறாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து இந்து பெண்களை மட்டும் அவர் பேசுகிறார் என்று நான் எடுக்கவில்லை. ஏனென்று கேட்டால் எங்கள் முன்னோர்களாக இருக்கட்டும் யாராக எந்த இந்த இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அனைத்து கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, பிற மதத்தினராக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்துவிலிருந்து வந்தவர்கள்தான். அது வந்து யாருமே மறுக்க முடியாத ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இவர் இந்து பெண்களை பர்டிகுலரா குறிப்பிடும் பொழுது என்னுடைய மூதாதையரும் இவர் அப்படித்தான் குறிப்பிடுகிறார், உங்களுடைய மூதாதையரும் அவர் அப்படித்தான் குறிப்பிடுகிறார். இதை வந்து இவர் தன்னுடைய தாயையும் அவர் குறிப்பிடுகிறார், தன்னுடைய சகோதரியும் குறிப்பிடுகிறார், மற்றும் அவர் கட்சியில் உள்ள அனைத்து பெண்களை பற்றியும் அவர் அப்படித்தான் குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான கருத்தை ஒரு தனி மனிதன் இவ்வளவு பகிங்கரமாக மக்கள் முன்னிலையில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் அது இந்தியாவில் மட்டும்தான் முடியும். ஏனென்றால் சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை வெற்றி இவருக்கு வெளியேறிவிடலாம் என்று இவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. மேலும் திமுக போன்ற அனைத்து கட்சிகளுடைய அடிப்படை கொள்கையை பெண்களை அவதூறாக பேசுவதும் அவர்களை அவமானப்படுத்துவதிலும் தான் இருக்கிறதே ஒழிய பெண்களை உயர்த்துவதிலும் இந்த அதாவது அவர்களுக்கு அந்தஸ்தை அளிப்பதும் கண்டிப்பாக திமுகவினால் செய்ய முடியாது, தொல் திருமாவளவனால் அவர்கள் செய்யவே முடியாது. இதுல இன்னொன்று மிக ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த அமைப்பு எந்த ஒரு நீங்க தர்மமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அது இந்துக்களாக இருந்தாலும் சரி, இந்து புராணங்களாக இருந்தாலும் சரி, இல்ல கிறிஸ்துவ புராணங்களாக இருந்தாலும் சரி, குரான்லையும் கூறப்பட்டிருக்கிறது என்னவென்று எல்லா விஷயத்திலையும் என்னன்னா பெண்களை மதிப்பாகத்தான் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். முக்கியமாக இந்துக்கள்ல பாத்தீங்கன்னா இந்து பெண்களுக்கு பேஸ் பண்ணி தான் ரெண்டு முக்கியமான இதிகாசங்கள் வந்தது, ராமாயணமாக இருக்கட்டும் மகாபாரதமாக இருக்கட்டும், ரெண்டுமே இந்து பெண்கள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் அதன் மூலமாக அவர்களுக்கு பாதுகாப்பாகத்தான் அந்த இதிகாசங்கள் வந்தது. மேலும் பலவிதமான நீங்க வந்து அந்த ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே அந்த ஒரு ரிஷிகள் சொல்லப்படக்கூடிய அந்த அவர்களுடைய மனைவிமார்களுக்கு அந்த அந்தஸ்து ரிஷி பத்தினி என்ற ஒரு அந்தஸ்து இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி அங்கே இந்த பூமியில் வாழக்கூடிய அனைத்து பெண்களுக்கான பாதுகாப்பாகத்தான் ஒரு ஒரு சூழலிலும் கூறப்பட்டிருக்கிறது. இவர் கூறுவது போன்று அந்த 4000 வருடத்துக்கு முன்னால் கூறப்பட்ட மனுவில் எந்த ஒரு சூழலிலும் எந்த ஒரு இடத்திலும் எனக்கு தெரியும், நானும் பல பேரிடம் இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறேன், யாருமே இப்படிப்பட்ட தவறான வார்த்தை எந்த மனுவிலும் எந்த ஒரு இடத்திலும் இல்லை என்று தெள்ள தெளிவாக கூறுகிறார்கள். இது இவரின் சொந்த தனிப்பட்ட கருத்து. அப்போ 25 மனு இருந்திருக்காங்க, 26 மனு இருக்கான்னு சொல்ற மாதிரி இந்த ஜென்மத்தில் 20ஆம் நூற்றாண்டில் இவர் ஒரு மனுவாக பிறந்து இப்படிப்பட்ட ஒரு கருத்தை பெண்களுக்கு எதிராக இவர் வந்து கொண்டு சேர்க்கிறார் என்பதை நாம் கொள்ள வேண்டும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துக்கிட்டு அவர் இந்த மாதிரிலாம் பேசுறது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லைங்க, வெறும் நடு ரோட்ல இருக்கிற ஒரு ஆளு கூட பெண்களை பத்தி பேசுவதற்கு தகுதி இல்லாதவர்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் வந்து சக்தியாகவும் இங்க வந்து ஒரு பெண்கள் வந்து தெய்வமாகவும், அதாவது இங்க இருக்கிற இந்தியாவில் மட்டும்தான் நதிகளுக்கு பேர் வந்து பெண்களுடைய பேராக நதிகளுக்கு வைத்திருக்கிறார்கள். எந்த ஒரு விஷயங்களையும் பார்த்தாலும் பெண்களை முன்னிறுத்தி தான் அவர்கள் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த நாட்டில் இந்திய திருநாட்டில் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கருத்தை ஒரு தொல் திருமாவளவன் அவர் கூறியிருப்பது அவருக்கு அவமானம்.
இது பெண்களுக்கு அவமானம் இல்லை, அவருக்கு அவமானம். ஏன் என்று கேட்டால், ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து தன்னுடைய தாயை கேவலப்படுத்துகிறேன்னு ஒரு நல்ல மனிதனாக இல்லை, எந்த வகையிலும் ஒரு சிறந்த, அதாவது மனிதனாக கூட இருக்க முடியாது என்பது அனைவருடைய கருத்து. அப்போ தான் பெற்ற தாயை அவன் கேவலப்படுத்துகிறார் அவர். அப்போ அந்த நேரத்தில் இவரை வந்து நீங்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, நீங்கள் வந்து என்ன ஒரு மனிதனாக இருந்தாலும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உதிர்க்கக்கூடாது. இவர் உதித்ததற்கான இவர் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்ததற்கு அவர் மிகவும் வருத்தப்பட போகிறார். ஏனென்று கேட்டால், உங்க வீட்டு பெண்களை நீங்கள் பேசுங்க, உங்க, அதாவது ஒரு ஒரு விஷயம் வந்து எப்போன்னா, வீட்டுக்குள்ள ஒரு சண்டை நடந்தா வெளியில வர வரைக்கும் வந்து எட்டிதான் பார்ப்பாங்க எல்லாரும். ஆனால் நீங்கள் வெளியில் எடுத்து போட்டு ஒரு பெண்ணை அடிக்கும் போது அனைவரும் வந்து அங்க வந்து அந்த பெண்ணுக்கு சாதகமாக நிற்பார்கள். ஏன் என்று கே, அதுதான் இந்தியா, அதுதான் தமிழ்நாடு. எந்த இடத்துலயுமே பெண்ணுக்குரிய மரியாதை இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பெண்களுக்கு மதிப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயத்த நீங்க பாருங்க, கொஞ்ச நாள் முன்னால ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பெரியாரை பத்தி பேசின உடனே, 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த விஷயங்களை இவர் ஏன் பேசுகிறார், 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த விஷயத்தை இவர் ஏன் பேசுகிறார்ன்னு கூறின இதே தொல் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டதா எழுதப்படாததா என்று தெரியாத ஒரு மனுவை பற்றி இன்னைக்கு கருத்து கொள்ள சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இன்னொன்று, அந்த மனுவை பின்பற்றி வாழுகின்ற மக்கள்கள் யார் என்று இவர் சொல்ல வேண்டும். இப்படி இப்போ அதாவது வந்து இப்போ குரானை பின்பற்றி இஸ்லாமியர்கள் வாழ்கிறோம், பைபிளை பின்பற்றி கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள், இப்படி இந்த மனுவை பின்பற்றி எந்த மக்கள் எந்த குறிப்பிட்ட ஒரு இனத்தினர் வாழ்கிறார்கள் என்பதை இவர் குறிப்பிட வேண்டும். இதற்கெல்லாம் இவர் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இன்னொன்று, மக்களை பெண்களை இவ்வளவு கேவலப்படுத்தக்கூடிய ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்ததற்காக கண்டிப்பாக தமிழக மக்கள் வருத்தப்பட வேண்டும். இவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினதுக்காக வருத்தப்பட வேண்டும்.